ஹாய், ஹலோ, வணக்கம் மதுரை மக்களே. நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு செஃப்பை மீட் பண்ண வந்திருக்கோம். அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு செஃப்பை மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் செஃப் அவர்களே. வணக்கம். உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரை மக்கள் சேனலுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் ஷெஃப் விஜயராகவன். நான் 2008 பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் முடித்தேன் சௌராஷ்டிரா காலேஜில். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி தாஜ் ஹோட்டல்ஸ், ஹில்டன், ட்ரைடன், சென்னை, த பார்க்னு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன். இடையில் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் யூஎஸில் கார்னிவல்ங்கிற க்ரூஸ் ஷிப்பில் ஒர்க் பண்ணேன். அது ஜஸ்ட் ஒரு ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்கே போயிருந்தது. இப்போது நான் கரண்ட்டாக மதுரையில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சூஷெஃபா. ஸோ இன்றைக்கி மதுரை மக்கள் சேனல்லேருந்து என்னை கான்டெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபுட்டை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோ, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நல்ல வீடியோ எடுக்கணுன்றக்காக என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பேச போகிறோம், ஃபுட்டை பற்றி, இண்டஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களுக்கு ஊர் சார்? என்னோடய நேட்டிவ் மதுரை தான். மதுரை தான். ஓகே ஓகே சார். மதுரையில் எங்கே சார் ஸ்கூலிங்லாம் பண்ணீங்க? மதுரையில் திருநகர் எம்எம் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், மெயின் ரோட்லேயே இருக்கும், திருநகரில் முத்துத்தேவர் முக்குளத்தூர் அந்த ஸ்கூல் பேர். அங்கே தான் என்னோடய ஸ்கூலிங் நான் +2 வரைக்கும் படித்தது. ஓகே சார். இப்போ ஸ்கூல் படிக்கும்போதே உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சுங்களா, நான் செஃப் தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு? இல்லை எந்த ஐடியாவில் நீங்கள் வந்து செஃப் ஆனீங்க சார்? ஆக்சுவலாக சொல்லணும்னா, என்னோடய ஃபேமிலியில் ஜென்ரலாகவே குக்கிங்னா ரொம்ப பேஷனாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் பாட்டியாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதோட வீட்டில் சாப்பிட்றத நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சின்ன வயசில். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து அப்ராட் போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. துபாய் போகிறதா கூட ஒரு ரொம்ப நம்ம ரெடி பண்ணி போய் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் என்னோடய அண்ணன் தம்பி எல்லாருமே கேட்டரிங் படிக்கணுங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. எனக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் ஒர் 6 பேர் கேட்டரிங் படிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம படிக்கிற டிகிரியை பேசாமல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாகவே படிச்சிருவோமே, நம்மளும் ஈஸியாக அப்ராட் போகலாம், ஃபாரின் போகிறது என்னோடய பெரிய கனவாக இருந்துச்சு. அப்போ ஃபாரின் போகிறதுக்கு சாஃப்ட்வேர் ப்ளஸ் கேட்டரிங் இது ரெண்டு தான் ஒரே வழின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து கேட்டரிங் சூஸ் பண்ணணும், ப்ளஸ் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து நம்ம கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. நம்ம வீட்டில் நல்லா சமைக்கிறாங்களே, நம்மளும் அதை கற்றுக்கலாமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தன்னால் வந்துச்சு. அப்படியே நான் மதுரை சௌராஷ்டிரா காலேஜில் கேட்டரிங் ஜாயின் பண்ணி 3 இயர் டிகிரி முடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணேன். சார், உங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஜென்ரலாக ஒரு ஹோட்டலாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, குக் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வெளியிலேருந்து சிலருக்கு இன்னும் அஸ்பெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் உள்ளே கெஸ்ட்டு வந்தோடனே ரூம் புக் பண்ணி அவங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பேர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். அந்த ரூமை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படித்து வர்றவங்க கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அப்படி தான் வரணும் அதுக்கு. அடுத்து அவங்க ரூமில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும், அங்கே வந்து ப்ராப்பர் சர்வீஸ் நடக்கும், அங்கே குக் பண்ணி அனுப்புகிறதா நம்மளோட கிச்சன் டிபார்ட்மெண்ட். இப்போது இந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது ஒரு அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க ஒரு பேசிக்காக ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டாலே. அவங்க தான் அந்த ஹோட்டலோட டிரான்சாக்ஷன்லேருந்து எல்லாமே பார்க்குறவங்க. அந்த ஹோட்டலோட பார் இருக்குன்னா அதோட லிக்கர் எப்படி எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோன்றதை பற்றிலாம் அவங்ககிட்ட தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது ரொம்ப பிஸியான டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக ஃபினான்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்பி, லாஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஹோட்டலில் ஃபுல்லாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பார்க்குறது அவங்க தான், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் ஹோட்டலோட எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஹோட்டலோட ஓவரால் மெயின்டெனன்ஸே அவங்க தான். ஸோ ஜஸ்ட் ஃபுட்டு மட்டும் கிடையாது ஒரு ஹோட்டலில் எடுத்துகிட்டோம்னா, இது ஒரு பெரிய ஆப்ரேஷன். ஓகே. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னென்ன படிப்புகள்லாம் படித்தா இந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் வரலாங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட். இதில் நான் இருக்கிறது வந்து கிச்சன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் கிச்சன், சைனீஸ் கிச்சன், பேக்கரி, கார்ட்மாஞ்சர். கார்ட்மாஞ்சர்னா நம்மளோட பேண்ட்ரி, ஜூஸ் அண்ட் சாண்ட்விச்சஸ் பண்ணுற கிச்சன், இந்தியன் கிச்சன், பேங்க்வெட் கிச்சன், செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் எல்லாமே. இதில் நான் மெயினாக பார்த்துக்கிறது வந்து பேங்க்வெட் கிச்சன் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுல. பட் இந்த ஹோட்டலுக்கு, இந்த கிச்சனுக்கு நான் இன்சார்ஜ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் இதில் சார் ஸ்பெஷலிஸ்ட் உங்கள் ஃபுட்டு இதில்? நான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாஜ் ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுத் இண்டியனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கூட என்னை எல்லோரும் கேட்டாங்க, பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு நீ ஏன் சவுத் இண்டியன்லேருந்து இட்லி தோசை பண்ணிகிட்டு இருக்க, நீ காண்டி கிச்சனுக்கு வந்தால் ஈஸியாக அப்ராட் போகலாமே அப்படின்னு சொல்லி. பட் நல்லவேளை நான் அந்த சான்ஸை நான் எடுக்காதது. ஏன்னா இன்றைக்கி சவுத் இண்டியன் ஃபுட்டோட டிமாண்ட் வந்து வேறு எந்த கிச்சனுக்குமே கிடையாது வேர்ல்டு ஓவர். எல்லா வேர்ல்டில் எங்கே போனாலும் இட்லி தோசை கிடைக்குது, பட்டர் சிக்கன் கிடைக்குது. ஸோ இந்தியன் ஃபுட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் சவுத் இண்டியன் கிச்சன்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி இருந்ததுக்காக. ஸோ நான் ஓவராலாக ரெஸ்டாரண்ட், பேங்க்வெட் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே. பட் இதெல்லாம் சின்ன சின்ன அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோடய ஃபேவரட்டும் எப்போவுமே இட்லி தான். ஹோட்டல்ஸ்க்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் சார்? சிம்பிள் தான். ரெஸ்டாரண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபுட் சர்விங் ஏரியா, அவ்வளோதான். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது.
மல்டி குயிசின் ரெஸ்டாரண்ட் இருக்கும், இந்தியன் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி ஃபுட் அண்ட் ட்ரிங்க் சர்வீஸ் பண்ணுறாங்க, மாக்டெயில்ஸ் இந்த மாதிரி. ஹோட்டல்னு வரும்போது என்ன ஆகுனா, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு லீஷராகவோ ஒரு பிஸ்னஸ்க்கோ ட்ராவல் பண்ணி போய் ஸ்டே பண்ணி அங்கே ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஹோட்டலோட சர்வீஸ். இந்த ஹோட்டலுக்குள்ளேயுமே என்னென்ன அஸ்பெக்ட் இருக்கும்னா, ஸ்பா இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சலூன்ஸ் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, ஜிம், இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக இருந்து ஸ்டே பண்ணி வர்ற இடம் தான் ஹோட்டல்னு சொல்லுவோம். ஓகே, இது ஹோட்டல்ஸ்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிடாமல் மட்டும் தான் சாப்பிட்றலாம், ஹோட்டலில் போனீங்கன்னா தங்கி சாப்பிட்றலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஹோட்டல்ஸ்லேயுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 3-ஸ்டார்லேருந்து 7-ஸ்டார் டீலக்ஸ் வரைக்கும் ஹோட்டல்ஸோட கேட்டகரி மாறும். முத முதல்ல ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது 3-ஸ்டாராக ஓப்பன் பண்ணுவாங்க, அடுத்து அது 4-ஸ்டார் கேட்டகரிக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குவாங்க. 5-ஸ்டார் ஆகும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இவ்வளோ லென்த் இருக்கணும், ஸ்பா இருக்கணும் கண்டிப்பாக, இந்த மாதிரி பாரில் இவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும், இந்த மாதிரியான சில கேட்டகரிஸ் அவங்க அச்சீவ் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஹோட்டல் 5-ஸ்டார் ஹோட்டலாக மாறும். ரிசார்ட் டைப் ஹோட்டல்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானலாம் போய் ஸ்டே பண்ணுறீங்க, ஹில் ஸ்டேஷன்ஸ், சில ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்க இடத்துல தங்குற ஹோட்டல்ஸ்க்குலாம் பேர் வந்து ரிசார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஹோட்டல் லிஸ்டில் இருக்க சில வேரியேஷன்ஸ். செஃப் சார், இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், நிறைய பேர் ஃபாரின் போக முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த கரண்ட் சுச்சுவேஷன் கொரோனா டைம்லலாம். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு இந்த சுச்சுவேஷனில் சூட்டபுளாக இருக்குமா, இப்போ எடுத்து படிக்கலாமா? கண்டிப்பாக சூட்டபிள் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எப்படி மெடிக்கல் இல்லாமல் வேர்ல்டு இல்லையோ, அதே மாதிரி ஹோட்டல் இல்லாமல் இனி வேர்ல்டு இருக்காது. அதே மாதிரி ஃபுட்டு, இப்போ நான் எடுத்துகிட்டதில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட்டு இல்லாமல் இனி வேர்ல்டு எப்படி ரன் ஆக போகிறது கிடையாது. ஃபுட் பிஸ்னஸ் தான் ரொம்ப மேஜராக டெவலப் ஆகிட்டுருக்கு. இது போக சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், இது எல்லாருக்குமே இப்போ ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. என்னோடய ஒரே அட்வைஸ் வந்து, நீங்கள் கேட்டரிங் படிக்க போகிறீங்கன்னா மென்டலாக ரெடி ஆகிக்கோங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வெளியே வரணும்னு நினச்சி வரவங்களால் மட்டும்தான் வெளியே வர முடியும். இல்லை, நான் ஜஸ்ட்டு படிக்கிறேன், எனக்கு குக்கிங் நான் பிடிக்கும்னு சொல்லி வரவங்களாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷம் கூட நிற்க முடியாது. நான் வளரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும்போது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜ். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்து வந்தாலும் சரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் மேலே மேலே வளர முடியும். ஏன்னா நீங்கள் மீட் பண்ண போகிறது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள். ப்ளஸ் இந்தியன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹிந்திக்கு தெரிஞ்சுக்கிறது கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ். நான்லாம் ஒரு கேட்டரிங் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப்லேயே வந்து நான் ஹிந்தி பழகிட்டேன் ஒரு 1 இயர்லேயே. ஏன்னா ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. என் கூட வேலை பார்த்தா நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியல. இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு வந்து இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதை விட, நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூலலாம் நீங்கள் ரொம்ப ஒரு நல்லா ஷைன் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.